இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி ராஜ் வெப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் எழிற்றினை நந்தி மகற்றானை நாணக் கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிக சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சதுர்த்தியின் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம், சகல சௌபாகியங்களையும் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடா சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடையின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். ஹர என்ற சொல்லுக்கு அடித்தல் என்று பொருள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தி திதியே சங்கடாஹர சதுர்த்தி ஆகும், அதாவது கிருஷ்ண பட்சத்தில் வரும் சதுர்த்தி ஆகும். ஆவணி மாத தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாளில் இவ்விரதத்தை கடைபிடிக்க துவங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடாஹர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதை மகா சங்கடாஹர சதுர்த்தி என்று அழைப்பார்கள். விரதத்தின் பலன்கள். இவ்விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள நோய் தீரும். வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகையான துன்பங்களுக்கு உள்ளானவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக சிறப்பான கல்வி அறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், குழந்தை பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும். சனி தோஷத்திற்கு உள்ளானவர்கள் இவ்விரதத்தை கடைபிடித்தால் சனியின் தாக்கம் குறைந்து மகிழ்ச்சியோடு வாழலாம்.